ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக கிண்டல் பண்ணாதீங்க. கருணக்கிழங்கு ஃப்ரை ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் டைம் பாஸ், ஓகேவா? நான் வந்து ஒரு கால் கிலோ கருணக்கிழங்கை ஸ்லைஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து சாம்பார் மிளகாய் பொடி போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் டியர்ஸ். இதை கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு எடுக்கிறதுனால தனியாக ஃப்ரை பண்ணும்போது மஞ்சத்தூள் தேவையில்லை. உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடி போடும்போது இதில் இதை பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒரே பொடியிலேயே தான் ஃப்ரை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வெள்ளை மிளகாத்தூள் வந்து ஒரு அரைக்கரண்டி ஒரு கரண்டி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது நீங்கள் போடுறதுக்கு டபுள் வந்து தனியாத்தூள் போட்டுக்கணும். அது இல்லைனா வெறும் பெப்பர் மட்டும் போட்டும் ஃப்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டியர்ஸ், ஓகேவா? இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக திட்டாதீங்க, ஓகேவா டியர்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சுருந்தோம்னா நல்ல டீப்பாக ஃப்ரை ஆகிடும் டியர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். என்னென்னா ஏன்னா நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், சும்மா டைம் பாஸ்க்காக இந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா டியர்ஸ்? டேக் கேர், கீப் ஸ்மைலிங், பாய்.